மாமன்னன் உலா அத்தியாயம் 17. இரு அணிகளாக எதிரெதிராக அணிவகுத்து நின்ற சோழர் கடற்படை பிரிவின் நாவாய்கள் போர் ஒத்திகைக்கு தயாராகின. ஒரு அணிக்கு மாமன்னனும் மற்றொரு அணிக்கு அப்துல்லாவும் தலைமையேற்று நடத்தினர். தொண்டி பிரிவே முதலில் சங்கு முழங்கி போரை தொடங்கியது. கொர்க்கை பிரிவில் அப்துல்லாவுக்கு அருகே இளைய இளவரசன் வீரராஜேந்திரன் பூரண போர்க்கவசத்தில் நின்றிருந்து போர் நடவடிக்கைகளை கவனிக்க தொடங்கினான். மாமன்னன் வாளை தனது உரையிலிருந்து உருவி ஒரு சைகை செய்தபோது அவன் வரிசைக்கு பின்னே வந்து கொண்டிருந்த 20 நாபாய்களும் 10 நாபாய்களாக இரண்டாக பிரிந்து முதல் வரிசையோடு சேர்ந்து பெரும் பாம்பு போல ஆகின. அடுத்த சில நிமிடங்களில் அடுத்த சைகையை செய்தான் மாமன்னன். அடுத்த கணம் இந்திரஜாலம் போல அவன் இருந்த நாவாய் தவிர மற்ற நாவாய்கள் பக்கவாட்டில் மேலும் நகர்ந்து இடையில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தின. அந்த வெற்றிடத்தில் பின்னால் வந்த நாவாய்கள் வந்து நின்று வெற்றிடத்தை பூர்த்தி செய்த பின்பு இரு முனைகளின் வாளும் தலையும் எதிரணி நாவாய்களை நடுவில் வைத்து சுற்றி வளைக்க ஆரம்பித்தன. அடுத்த சங்கு மும்முறை முழங்கியதும் 50 நாவாய்களும் ஒரே நேரத்தில் கொர்க்கை அணியை நோக்கி அம்பு மழை பொழிந்தன. கொர்க்கை அணியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்த அரபு தேசத்து அப்துல்லாவும் தனது போர் தந்திரங்களை காட்டினான். மாமன்னனின் தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதலும் அவர்களின் பாம்பு வியூகத்தை உடைக்க கருட வியூகம் போல தனது அணியை விரைந்து மாற்றி தனது படைஞரை கேடயங்களை உபயோகிக்க செய்து எதிரணியின் அம்பு மழைக்கு பதிலடியும் கொடுத்தான். ஒவ்வொரு அணியுமே எதிரணியினை முறியடிக்க புது புது உத்திகளை காட்டின. இந்த ஒத்திகையில் நாவாய்கள் ஏதும் சேதமுறாமல் முன்னெச்சரிக்கையுடன் போரை நடத்தினார்கள். துடுப்புகளை வலிக்கும் வீரர்கள் திடீர் திடீரென விரைவாகவும் விரைவை குறைத்தும் சுக்கானை இயக்கிய துணைப்படை தலைவர்கள் அடிக்கொருதரம் நாவாய்களின் திசைகளை மாற்றியும் மேல்தளத்தில் நின்ற ஒவ்வொரு நாவாயின் தலைவனும் தங்கள் அணியின் தலைவனது சங்கேத ஆணைகளுக்கு ஏற்றவாறு தங்களது நாவாய்களை நடத்தி போர் வீரர்கள் அம்பேதியும் வேல்களை வீசியும் தாக்குதல் நடத்தியும் தற்காப்பில் ஈடுபட்டும் வியூக அமைப்பை கலைத்தும் புது புது வியூகங்களை அமைத்தும் அந்த குணக்கடலின் பெரும் நீர்பரப்பில் அளவிடற்கு அரிய விந்தைகளை நிகழ்த்தினர். இந்த கடற்படை பிரிவுக்கு எனவே புதிதாக நவீன மாதிரி அமைப்பில் தயாரிக்கப்பட்ட கல் உமிழும் கவன்களான இடங்கரி பொறிகளும் பயன்படுத்தப்பட்டு ஒரு மெய்யான கடற்போர் நடப்பதை போன்ற பிரமையை தோற்றுவித்தன. வானம் நீல நிறத்தில் திட்டு திட்டாக வெண்மேக கூட்டங்களோடு வரைந்து வைத்த ஓவியம் போல இருந்தது. ஆதவன் குடதிசையில் பயணம் செய்ய தொடங்கி ஒரு நாழிகை கழிந்த பின்பு மாமன்னன் நாவாயிலிருந்து ஒரே நேரத்தில் பல துந்துபிகள் முழங்கியதும் அப்படி அப்படியே அனைத்து நாவாய்களும் போரிடுவதை நிறுத்தி அசைவதையும் நிறுத்தின. அந்த காட்சியும் ஒரு இயந்திர இயக்கம் போல இம்மி பிசகாமல் ஒரே நிமிடத்தில் நிகழ்ந்த நேர்த்தி காண்போரை பிரமிக்க வைத்தது. தனது பெரும் நாவாயின் மேல்தளத்தில் பூரண போர்க்கவசத்தில் படு உற்சாகத்துடன் தாகம் மறந்து நின்றிருந்த மாமன்னன் கங்கை கொண்டானின் மீது அந்த கதிரவன் ஒளிப்பட்டு பிரதிபலிக்க தகதகவென தெரிந்தான். அப்துல்லாவும் இளைய இளவரசன் வீரராஜேந்திரனும் ஒரு படகில் ஏறி மாமன்னனின் நாவாயை அடைந்து மன்னனை வணங்கினர். தனது இளைய மைந்தனை விழிகளில் பெருமை மின்ன பார்த்தான் மாமன்னன். புலிக்குட்டிகள் ஒருபோதும் பூனைக்குட்டிகளாகிவிடாது என்று அந்த மாமன்னனின் இதயம் எண்ணி இருமாந்தது. தனது இரவு பகல் பாராத உழைப்பும் தான் வகுக்கும் திட்டங்களும் காலங்காலத்துக்கு நிலைத்து நின்று வெற்றிகளாக பரிணமிக்க தனக்கு பின்னாளில் தனது மைந்தர்களும் பெரும் ராஜதந்திரிகளாக பெரு வீரர்களாக அருங்குணங்கள் அமைய பெற்றவர்களாக உருப்பெற வேண்டும் என அந்த நாடாளும் நாயகன் கனவு காண்பதுதான் எத்தனை சிறந்த நெடுநோக்கு. நல்ல கனவுகள் நிச்சயம் பலிக்கத்தான் செய்யும். நல்ல நினைவுகள் வெற்றிகளை நிச்சயம் குவிக்கும். தன் எதிரே வணங்கி நின்ற இருவரையும் மகிழ்வோடு கண்டு கனவில் லயித்துவிட்ட மாமன்னன் கங்கை கொண்டான் தானாகவே கனவிலிருந்து விடுபட்டான். அப்துல்லா, இன்றைய ஒத்திகையும் தவறேதுமின்றி வெகு சிறப்பாகவே இருந்தது. உனக்கு சோழ சைன்யமும் நாடும் நானும் நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம் என்றான் நெகிழ்ந்த குரலில் மாமன்னன். பிரபு, மன்னிக்க வேண்டும். என்றைக்கோ எரித்திரிய கடலில் பிணமாக மிதந்து கழுகுகளுக்கு உணவாகி போயிருக்க வேண்டிய இந்த கட்டைக்கு உயிர் தந்து வாழ்வும் தந்த இறைவனே இப்படி என்னை பெரிதாக எண்ணி பேசுவது தர்மமாகுமா? உண்மையை சொல்வதில் தர்மத்துக்கு என்ன இழுக்கு வந்துவிடும் நண்பனே என்றான் மாமன்னன். ஆகா, உலகத்தின் உன்னதமான சோழ மகாராஜருக்கு, உலகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வீரர்களில் சிறந்த மாவீரருக்கு நானும் நண்பன் என்பதே இந்த பிறவியின் பெருமை இல்லையா சக்கரவர்த்திகளே என்று அப்துல்லாவின் குரல் உருகி போய் வெளிவந்தது. நல்லது அப்துல்,
நான் மேலும் தெற்கே பயணம் செய்து திரும்ப வேண்டும். அந்தந்த பிரிவுகளை அவரவர் இடங்களுக்கு அனுப்பிவிடு. நீ நாகையில் பயண ஏற்பாடுகளை செய்துவிட்டு சில நாட்களில் என்னை தலைநகரில் சந்தித்து பின்பு பயணப்படலாம் என்று மளமளவென ஆணையிட்டான் மாமன்னன். உத்தரவு சக்கரவர்த்திகளே என்று அப்துல்லா மாமன்னனை வணங்கிவிட்டு மாமன்னன் நாவாயிலிருந்து இறங்கி படகில் ஏறி மன்னனின் உத்தரவை இரு கடற்பிரிவுகளுக்கும் அறிவித்த பின்பு அவன் தொண்டி பிரிவில் பயணப்பட்டான். மாமன்னன் நாவாய் கொற்கை துறைமுகம் நோக்கி பாய்களை விரித்து கீழக்கடற்காற்றான கொண்டலின் உதவியுடன் விரைந்து முன்னேறி சென்றது. மற்ற 50 நாவாய்களும் மாமன்னன் நாவாயை தொடர்ந்து பாய்களை விரித்தன. இளவரசனும் கொற்கை நோக்கி மீண்டும் பயணம் செய்தான். மறுநாள் விடியற் காலையில் கடலிலிருந்து சுமார் அரை காதம் உள்ளே அமைந்திருந்த கொற்கை துறைமுகத்துக்குள் மாமன்னன் நாவாய்களும் கடற்படை அணியின் நாவாய்களும் சிலது நுழைந்தும் நங்கூரமிட்டன. மற்ற நாவாய்கள் துறைமுகத்துக்கு வெளியிலேயே கடல் பரப்பில் நங்கூரமிட்டன. தாமிரவருணி கடலில் சங்கமிக்கும் இந்த துறையிலும் மாமன்னன் முன்னறிவிப்பு இன்றி வந்து இறங்கியதால் அங்கும் நீண்ட நேரம் ஒரே பரபரப்பாக இருந்தது. மாமன்னனுக்கு பின்னால் வந்த நாவாயில் வந்த அந்த பகுதி கடற்படையின் தலைவன் விரைந்து படகில் வந்து மாமன்னனுடன் இணைந்து கரையை அடைந்து அன்று பகல் முழுவதும் மாமன்னன் அந்த துறைமுகத்தையும் அங்கிருந்த படை முகாமையும் பார்வையிடவும் மாமன்னன் அங்கு தங்கவும் ஏற்பாடுகளை விரைந்து செய்தான். மாமன்னனின் புரவி, மாராயனின் புரவி, மற்ற மேய்காவல் வீரர்களின் புரவிகளும் கலங்களை விட்டு இறக்கி கரைக்கு கொண்டு வரப்பட்டன. மாமன்னன் வந்த நாவாய் மாலுமியிடம் நாவாயை நாகைத்துறைக்கு திருப்ப மாமன்னன் கட்டளையிட்டிருந்ததால் அன்று மதியத்திற்கு மேல் அந்த பெரும் நாவாய் நாகை துறைமுகம் நோக்கி பயணப்பட்டது. ராஜராஜ பாண்டி மண்டலம் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியின் பெயர் பெற்ற கொற்கை துறைமுக பட்டினத்திலிருந்து அன்று முன்னிரவில் மாமன்னனும் மாராயனும் மேய்காவல் படை வீரர்களும் பயணப்பட்டனர். சிறந்த மூலிகைகளின் மருத்துவ குணங்களையும் வழிநெடுக பல்வேறு நறுமலர்களையும் சுமந்து வந்து கொற்கை பட்டணத்திற்கு கீழ்த்திசையில் கடலில் சங்கமித்த தாமிரபரணி ஆற்றின் மேற்கரையில் சிறிது தொலைவு பயணம் செய்தான் மாமன்னன். அந்த நதியைப் போலவே பூ மரங்களும் தாவரங்களும் நிறைந்திருந்த நதிக்கரையும் அழகாக இருந்தது. கிருஷ்ணபட்சத்து நிலவும் நதிநீரில் பட்டு கரையேறிய கொண்டலும் மேனியில் அந்த முன்னிரவு நேரத்தில் பட்டபோது இதமாக இன்பமாக இருந்தது. மாமன்னன் படு உற்சாகமான மனநிலையில் அன்று பயணம் செய்தான். இப்படிப்பட்ட பயணங்களில் மிக ஈடுபாட்டுடன் கும்மாளத்துடன் பாய்ந்து செல்லும் அவனின் அரச புரவி அற்புதமும் தொண்டி நோக்கி தன் மாமன்னன் பயணம் செய்தது போலன்றி இப்போது உற்சாகமாக உரையாடி மகிழ்ந்து செல்லும் போக்கை அறிந்து கொண்டதால் அது அரச நடையும் ஆங்காங்கே சிறிது வேக பாய்ச்சலுமாக பயணம் செய்தது. அப்படி கால்காத தொலைவு தாமிரபரணி ஆற்றங்கரையிலேயே பயணம் தொடர்ந்த போது முதலில் பயணம் செய்த மேய்காவல் வீரர்கள் அறுவரின் புரவிகளுக்கு முன்பாக அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு அம்பு விற்றென பறந்து வந்து ஒரு மரத்தில் தைத்து நின்றது. ஒரே வினாடியில் அந்த அம்பு பாய்ந்து வந்து காய்ந்து காணப்பட்ட பட்ட மரத்தில் பாய்ந்தபோது எழுந்த மொட்டென்ற ஒலியை இரு வீரர்கள் சட்டென பார்த்து புரவிகளை நிறுத்தியதும் தொடர்ந்து வந்த எல்லா புரவிகளும் நின்று என்ன என்ன என்றுவாறு முதலில் பயணம் செய்த வீரர்களை நெருங்கினர். பட்ட மரத்தில் பாய்ந்து நில ஒளியில் மின்னி நின்ற அம்பையும் அதன் பின் சிறகில் ஒரு பட்டோலை கட்டப்பட்டு அவ்வோலை காற்றில் ஆடி ஆடி பறப்பதையும் அந்த வீரர்கள் கையால் சுட்டி காட்டியதும் மேய்காவல் வீரர்களில் ஒருவன் புரவியை விட்டு குதித்து இறங்கி சென்று அந்த அம்பை பிடுங்கி எடுத்து வந்து புரவி மீது அமர்ந்திருந்த மாமன்னனிடம் கொடுத்தான். அம்பில் கட்டப்பட்டிருந்த அந்த பட்டோலியை அவிழ்த்து எடுத்து கிருஷ்ணபட்சத்து நில ஒளியில் ஓலையில் சுழன்ற மாமன்னனின் விழிகள் வியப்பால் விரிந்தன. ஓலை ஸ்ரீவிஜய மொழியில் எழுதப்பட்டிருந்தது. சோழ மாமன்னருக்கு, வீண் முயற்சிகளில் இறங்கி எம்மிடம் தோல்வியை தழுவி அவமானப்பட வேண்டாம். உமது கடற்படைகள் எம்மை என்ன செய்துவிட முடியும்? உமது நாவாய்கள் நடுக்கடலிலேயே அக்னி பகவானுக்கு அர்ப்பணமாக்கப்படும். எச்சரிக்கை! சங்கிராம விஜயோதுங்கவர்மன். அப்படியே சில நிமிடங்கள் அசையாமல் புரவி மேல் அமர்ந்திருந்தான் மாமன்னன் கங்கை கொண்டான். இங்கு எப்படி? யார் அம்பெய்தியது? இப்படி நாம் செல்லப்போவதை ஸ்ரீவிஜய ஒற்றன் எப்படி அறிய முடிந்தது? இப்படி நம்மை தொடர்ந்து வந்து அம்பு எய்யும் திறமை கொண்டவன் மிக சிறந்த ஒற்றனாக இருக்க வேண்டும். அப்படியானால் நமது அசைவுகளை நீண்ட காலமாக பின்தொடர்ந்து நுணுக்கமாக அறிந்தவனாகவும் இருக்க வேண்டும். எத்தனை நிபுணனான ஒற்றனாக இருந்தாலும் தான் கொற்கைக்கு வரப்போவதோ கொற்கையிலிருந்து இந்த வழியில் பயணம் செய்வேன் என்று எப்படி அவன் அறிந்திருக்க இயலும் என்றெல்லாம் மாமன்னனின் ஆராயும் சிந்தை சுழன்று சுழன்று சிந்தித்தது. அந்த ஓலை தாங்கி வந்த அம்பை பாய்ந்தபோது எழுந்த ஒலியினாலேயே அந்த அம்பையும் காண முடிந்தது.
எனவே அம்பு எந்த திசையிலிருந்து எவ்வளவு தொலைவிலிருந்து பறந்து வந்தது என்பதை அத்தனை துல்லியமாக அனுமானிக்க முடியவில்லை. ஆனால் அவர்களுக்கு பின்னே இருந்துதான் அது எய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு எதிரே தாமிரவரணி ஆற்று கரையோர மரத்தில் அந்த அம்பு தைக்க இயலும். பின்னால் இருந்து அம்பெய்யக்கூடியவன் மாமன்னனையே அம்பு இது கொல்ல முடியுமே. பலமுறை அந்த அம்பை பல கோணங்களில் திருப்பி திருப்பி பார்த்து பரிசோதித்தான் மாமன்னன். அது எந்த நாட்டு தயாரிப்பு என்பதற்கான எந்தவித அடையாளமும் அதில் இல்லை. எதை பற்றியும் மிக விரைந்த தெளிவையும் முடிவையும் அறியக்கூடிய கூர்ந்த மதிநுட்பம் நிறைந்த நம் மாமன்னன் கங்கை கொண்டானால் அந்த ஆற்றங்கரை சம்பவத்தை பற்றி உடனடியாக எந்த விதமான தெளிந்த தீர்க்கமான முடிவுக்கும் வர இயலாமல் குழம்பினான் சில கணங்கள். அந்த அம்பையும் ஓலையையும் அருகிலேயே புறவி மேல் திகைத்து அமர்ந்திருந்த அருள்மொழி மாராயனிடம் கொடுத்தான் மாமன்னன். இதுவரை மாமன்னன் கையில் வைத்து பரிசோதித்த ஓலை யாருடையது என்பது புரியாமல் பல கணங்களாக கேள்விக்குறியோடு அமர்ந்திருந்த மாராயன் அம்பு மரத்தில் தைத்த ஒலி கேட்டு அந்த அம்பை மரத்திலிருந்து பிடுங்கி வர ஒரு வீரன் புறவியை விட்டு குதித்து ஓடிய போது தனது புறவியை சட்டென்று பின்புறம் திருப்ப முயன்ற போது வேண்டாம் என மாமன்னன் சைகை காட்டவே அந்த நிமிடம் முதல் அப்படியே அமர்ந்திருந்து மாமன்னன் நீட்டிய ஓலையையும் அம்பையும் கூர்ந்து கவனித்தான். அவன் உள்ளத்திலும் குழப்பமே மிஞ்சியது. ஒன்றும் பேசாமல் குழப்பம் தெரிந்த முகத்தோடு காணப்பட்ட மாராயனை பார்த்த மாமன்னன், மாராயரே, நமக்கு பின்னால் வரும் வீரர்களை 50 கஜ இடைவெளிக்கு 3 வீதம் வர சொல்லும். நமக்கு முன்னால் செல்லும் அறுவரும் அதே போல செல்லட்டும் என்றான். அப்படியே ஆகட்டும் பிரபு என்ற மாராயன் அதன் பிறகு மாமன்னன் கூறியபடி அணிவகுப்பை அமைத்தான். மீண்டும் பயணம் தொடர்ந்தது. சிறிது தொலைவு கடந்த பின்பு தாமிரபரணியின் அந்த மேற்கரையிலிருந்து தெற்கு திசை நோக்கி செல்லும் சாலையில் பயணம் செய்தனர். மறுநாள் காலையில் அந்த வழியிலிருந்த ஒரு அரசு விடுதியில் அவர்கள் தங்கி மாலையில் மீண்டும் பயணத்தை தொடங்கி நடு யாமம் நெருங்கிய வேளையில் குமரி கோட்டத்தை சார்ந்த சோழர்களின் பிரசித்தி பெற்ற தென்பகுதி நிலைப்படை பிரிவு முகாம் இருந்த கோட்டாற்றை சென்றடைந்தனர். அந்த நிலைப்படை முகாமிற்குள் திடீரென அந்த நள்ளிரவில் நுழைவான் மாமன்னன் என்பதை சற்றும் எதிர்பாராத அந்த முகாம் அந்த வேளையில் மிக நிசப்தமாக இருந்தது. தங்கள் மாமன்னனும் அவனது மேய்காவல் வீரர்களும் திடீரென முன்வாயில் முகப்பருகே தோன்றியதும் ஏதும் சிந்திக்க அவகாசம் கிடைக்காமல் கோட்டை போன்ற முன்வாயிலை கொண்ட அந்த முகாம் வாயில் காப்போர்களும் மற்றவர்களும் திடுக்கிட்டு எக்காலங்களை முழக்கினர். மந்திரம் போட்டது போல அடுத்த சில நிமிடங்களில் அந்த முகாம் உயிர் பெற்று சிலிர்த்து எழுந்தது. காவல் நிலைகளில் எரிந்த பந்தங்களை தவிர புதிதாக 100 பந்தங்கள் ஏற்றப்பட்டு நடமாட்டங்கள் மிகுந்தன. மிக நீண்ட இடைவெளிக்கு பின்பு இந்த பகுதிக்கு இந்த அகால வேளையில் வந்து சேர்ந்திருந்த மாமன்னன் வாயில் முகப்பின் அருகே தனது புறவியை நிறுத்தி அதன் மேல் ஆரோகணித்தவாறே கண்களுக்கு எட்டிய தொலைவு அந்த முகாமை பார்வையிட்டு கொண்டிருந்தான். 1000 படை வீரர்களை நிரந்தரமாக தங்க வைக்கப்பட்டுள்ள அந்த படை முகாமை மாமன்னன் வாயில் வளைவருகே இருந்தபடியே பார்த்து கொண்டிருந்த போதே அந்த முகாமின் தலைவனும் சோழர் படையில் பல காலமாக தங்கி பல போர்க்களங்களில் பங்கேற்று தனது வீரத்தை புலப்படுத்தியவனும் மாமன்னனின் உறவினர் நாடான வேங்கியின் அரச பரம்பரையைச் சேர்ந்த ஒரு இளவரசனான விஷ்ணுவர்தன விஜயாதித்தன் உறக்கத்திலிருந்து எக்கால முழக்கத்தின் ஒலி கேட்டு துடித்து எழுந்து ஓடிவந்தான். அவன் அப்படி விரைந்தோடி வந்தபோதே நடுவழியிலேயே அவனுக்கு மாமன்னனின் வருகை பற்றிய செய்தி தெரிவிக்கப்பட்டுவிட்டது. வாயில் வளைவருகே மேய்காவல் படை வீரர்கள் சூழ மாமன்னன் ராஜேந்திர சோழதேவன் நின்ற இடத்தை நெருங்கி வணங்கி நிமிர்ந்தான் விஷ்ணுவர்தனன். படைத்தலைவரே, எல்லாம் நலமா என்றான் மாமன்னன் விஷ்ணுவர்தனனை நோக்கி. யாவும் நலமி சக்கரவர்த்திகளே என்றான் பணிவுடன். புறவியை விட்டு குதித்திறங்கிய மாமன்னனும் மற்றவர்களும் அந்த முகாமுக்குள் நடந்தபடியே சுற்றிலும் ஒளிர்ந்த பந்த ஒளியையும் ஆங்காங்கே நிலைகளில் காவலர்கள் நிற்பதை எல்லாம் ஆய்ந்தபடியே சென்றனர். அந்த படை முகாமின் முக்கிய மாளிகையினுள் நுழையும் வரை மாமன்னன் விழிகள் சுற்றிலும் அலைப்பாய்ந்தன. மாளிகையினுள் நுழைந்த போது நடு யாமம் கழிந்து விட்டிருந்தது. மாமன்னன் அறைக்குள் நுழைந்த பின்னும் உறங்க செல்லாமல் படைத்தலைவனுடன் அந்த நிலைப்படையின் பல்வேறு பணிகள் நிலைமைகள் பற்றியெல்லாம் வினாக்கள் தொடுத்து விவரங்கள் கேட்டறிந்தான். உமது பிரிவிலிருந்து புதிய கடற்படை பிரிவுக்கு எத்தனை வீரர்களை அனுப்பியுள்ளீர் படைத்தலைவரே என கேட்டான் மாமன்னன். 500 வீரர்களை கொற்கைக்கும், 300 வீரர்களை தொண்டிக்கும், 200 வீரர்களை நாகைக்கும் அனுப்பியுள்ளேன் சக்கரவர்த்திகளே என்றான் படைத்தலைவன். நல்லது, நான் நாளையே பயணப்படுகிறேன் என்றான். நாளையே வா என்றான் வியப்பு மிதமிஞ்சிய குரலில். ஆம், நாளையே தான். ஏன் இப்படி வியக்கிறீர் பிரபு? இன்னும் 3 நாழிகையில் விடிந்துவிடும்.
இப்போதுதான் தாங்கள் நெடுந்தொலைவு பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமலா கிளம்பப் போகிறீர்கள்? ஓய்வா என்ற மாமன்னன் ஹஹஹா என நகைத்துவிட்டு, ஓய்வெதற்கு படைத்தலைவரே, நான் என்ன பெரும் போர்க்களத்திலிருந்து காயங்களோடா வந்திருக்கிறேன் என்று தனது தென்பகுதி படைத்தலைவனை விழிகளால் கேலியாக பார்த்தான் மாமன்னன். மாமன்னனின் கேலி நகையை கண்ட விஷ்ணுவர்தனன் தலை கவிழ்ந்து நின்றான். அப்பா, மாமன்னன் சரியான அசுரர் என்று அவன் மனம் எண்ணிற்று. அதன் பிறகு மன்னனை தனியே விட்டு அந்த மாளிகையிலிருந்து வெளியேறிய அந்த நிலைப்படை தலைவன் தனது துணைப்படை தலைவர்களை அழைத்து காலை சூரிய உதய நேரத்தில் அனைத்து பிரிவுகளின் அணிவகுப்புக்கு ஆணையிட்டான். அவன் ஆணை ஒவ்வொரு கொட்டாரமாக அந்த விடியல் ஜாமத்திலேயே ஒலிபரப்பாகியது. மறுநாள் விடிந்தது. அந்த நிலைப்படையின் பெரிய மைதானம் முழுவதும் எழிற்கோலங்கள் தெரிந்தன. மாமன்னன் படைகளின் அணிவகுப்பை பார்வையிட மாளிகையை விட்டு வெளியே வந்து நின்றபோது, மலைகளை நினைவூட்டும் யானை பிரிவும் பெரும் புறவிப்படை பிரிவும் காலாட்படையின் வில், வாள், வேல் என்று பல்வேறு உட்பிரிவுகளும் அணியணியாக அணிவகுத்து மாமன்னனை கடந்து ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்துக்கு சென்ற காட்சி அந்த அதிகாலை சூரிய உதயத்தில் அற்புத அழகாக மிளர்ந்தது. மாமன்னன் இதழ்களும் மகிழ்வால் விரிந்தன. அவனின் வலிய மீசையும் அசைந்தது. அணிவகுப்பு முடிந்து அடுத்த அரை நாழிகையில் மாமன்னன் அங்கிருந்து பயணப்பட்டான். அணிவகுப்பு முடிந்து காலை சிற்றுண்டி அருந்திய பின்பு அந்த முகாமை விட்டு மாமன்னன் வெளியேறிய போது, விஷ்ணுவர்தனனும் துணைப்படை தலைவர்களும் புறவிகளில் மாமன்னனை தொடர்ந்து வந்தனர். வாயில் முகப்பு எக்காலங்களும் துந்துவிகளும் முழங்கின. எக்காள முழக்கம் ஒலித்ததும் மாமன்னனின் அரச புறவி அற்புதம் உற்சாகமாக பாய்ந்தது சிறிது தொலைவு வரை. சிறிது தொலைவு பயணம் செய்த பின்பு மதுரை நோக்கி செல்லும் அரசு வாட்டை வந்தது. அந்த இடத்தில் புறவியின் விரைவை கட்டுப்படுத்திய மாமன்னன் பின்புறம் லேசாக திரும்பி, நீங்கள் திரும்பலாம் படைத்தலைவரே என்றான். அப்படியே தங்கள் புறவிகளை நிறுத்தி வணங்கினர் நிலைப்படை பிரிவின் தலைவனும் உப தலைவர்களும். மேலும் சிறிது தொலைவை மாமன்னரின் குழுவினர் கடக்கும் வரை அந்த வீர தலைவர்கள் தங்கள் தலைவன் புறவியில் அமர்ந்து செல்லும் கம்பீரத்தை கண்களை இமைக்காமல் கண்டு நின்றிருந்த பின்பு தங்கள் புறவிகளை திருப்பினர் முகாமை நோக்கி. கோட்டாறு நிலைப்படை முகாமை விட்டு வெளியேறி மதுரை நோக்கி செல்லும் பெருவழியில் திரும்பிய சில நிமிடங்களுக்கெல்லாம் மாமன்னன் நினைவில் இதே சாலை எதிர்ப்புறமாக சென்று கன்னியாகுமரி அடைவதையும், அங்கே தனது தந்தையின் நினைவாக தான் எழுப்பிய கோணேரீஸ்வரர் ஆலயமும் தோன்றியது. ஒரு கணம் அவன் மனம் இப்படியே திரும்பி குமரிக்கு சென்று திரும்பலாமா என்றும் நினைத்தது. மறுகணமே பிறகு ஒரு முறை அமைதியாக சென்று திரும்பலாம் எனவும், தற்போது தன் முன் ஏராள கடமைகள் காத்து கிடக்கின்றன என்றும் ஒரு முடிவான எண்ணத்துக்கு வந்தது. அடுத்த கணமே மாமன்னனின் கால்கள் தனது புறவியின் அடிவயிற்றில் ஏதோ தொட்டு சங்கீதம் தந்தன. அந்த அசுர புறவி அற்புதம் தனது பாய்ச்சல்களை இரண்டு மடங்கு விரைவாக்கிற்று. மதுரை நோக்கி சென்ற அந்த பெரும் பாட்டையில் ஒரே நேரத்தில் மாமன்னன் புறவி, அருள்மொழி மாராயன் புறவி, மெய்காவலர்களின் 18 புறவிகள் கொண்ட அந்த குழு விரைந்ததை தொலைவிலிருந்து காண வெகு நேர்த்தியாக இருந்தது. முற்பகல் கழிந்து நண்பகல் நகர்ந்த ஒரு நாழிகைக்குள் ஒரு அரசு விடுதியின் முன் மாமன்னன் தனது புறவியை நிறுத்தினான். மாராயன் அந்த விடுதிக்குள் சென்று திரும்பி மாமன்னனை உள்ளே வரலாம் என்று தலையசைப்பின் கண்ட பின்பு விடுதிக்குள் நுழைந்தான் மாமன்னன். நண்பகல் உணவும் உண்டு இரு நாழிகை பொழுது ஓய்வும் அனுபவித்த மாமன்னன் எதிர்பார்த்து நின்ற தனது உள்ளம் அறிந்த நண்பனும் படைத்தலைவனுமான மாராயனை நிறைவிடம் நோக்கி பயணப்படலாம் என்றான். பயணம் மீண்டும் தொடர்ந்தது. இளவேனிற் பருவத்தின் அந்திம வாரமான அன்று பிற்பகலிலேயே ராஜராஜ பாண்டி மண்டல பகுதியான அந்த பாதையில் நண்பகல் கழிந்த பின்பும் காற்றில் வெம்மை கலந்து வீசிற்று. புறவிகள் ஒரே சீராக பாய்ந்து சென்றன. மாமன்னன் மனதில் நேற்றைக்கு முந்தைய நாளிரவில் தாமிரபரணி ஆற்றங்கரை அம்பின் நினைவு வந்து தைக்க, நெடுநேரம் அந்த சிந்தனையை சுமந்தவாறே பேசாமல் பயணம் செய்தான். முன்னிரவு வந்தபோது கிருஷ்ணபட்சத்து நிலவு தோன்றும் வரை காத்திருக்க ஒரு வெட்டு வெளியில் தன் புறவியை சற்று நிறுத்திவிட்டு குதித்தான் மாமன்னன். வீடுகளற்ற அந்த பொட்டல் வெளியில் அந்த நேரத்தில் வறண்ட தெற்கு காற்று வீசியது. சாலை ஓரம் கிடந்த ஒரு பாறை மேல் அமர்ந்து கொண்டான் மாமன்னன். மற்றவர்களும் சற்று தள்ளி நின்று கொண்டனர். புறவிகள் தங்கள் உடலின் வியர்வை ஆற காற்றாட அப்படியும் இப்படியும் நகர்ந்து முகர்ந்து முகர்ந்து புல் மேய்ந்தன. தீனி பைகளிலிருந்து புறவிகளுக்கு சிறிது தீனியும் கொடுத்தனர் வீரர்கள். முன்னிரவு கழிந்த இரு நாழிகைக்கு பின்பு நிலவு வந்தது. மீண்டும் பயணம் தொடர்ந்தான் மாமன்னன். இரவு ஏற ஏற காற்றில் சற்று குளிர்ச்சி கூடியது. பயணமும் இடையூறு இன்றி தொடர்ந்தது.
நீண்ட தொலைவு பயணங்களுக்கு நன்கு பழகியிருந்த அவர்களின் புறவிகள் சிறிதும் அழுக்காமல் பாய்ந்து சென்றன. மதுரையை நெருங்க இன்னும் 1.5 காத தொலைவு கடந்தாக வேண்டிய இடம் வந்தபோது பொழுது புலர்ந்தது. குணதிசை வானில் ஆதவனம், குடதிசை வானில் சோகை நிலவும் தெரிந்த இயற்கையின் வினோதத்தை எண்ணி உள்ளுக்குள் வியந்த மாமன்னன் மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்பின் அருகே புறவியை நிறுத்தினான். தனது தந்தையின் காலத்திலேயே தமிழகத்தின் நீர்வழி நிலவழி அனைத்திலும் பல முறை பயணம் செய்து அறிந்திருந்த இடங்களும் அரச பாட்டைகளும் சிறு வழிகளும் குறுக்கு பாதைகளும் தெளிவாகவே நினைவில் பதிந்து வைத்திருந்த மாமன்னன் கங்கை கொண்டான் தான் மனதுக்குள் திட்டமிட்டபடியே ஒவ்வொரு இடத்தையும் குறிப்பிட்ட காலத்தில் கடந்தான். இடையிடையே இடம் அறிந்து இளைப்பாறினான். காலம் அறிந்து புறவி ஏறினான். அனுபவங்களால் பட்டை தீட்டப்பட்ட அவனிடம்தான் எத்தனை ஒழுங்கு! அவனின் அசுர விரைவுக்கு தகுந்தாற்போல ஈடு கொடுத்தனர் அவன் மேல் அளவிற்கரிய பக்தி கொண்ட அவனது திறம் கொண்ட வீரர்கள். அந்த சாலையை ஒட்டிய தோப்புக்குள் தற்காலிகமாக முகாமிட்ட அவர்கள் காலை உணவாக கைவசம் அவசர அவசியத்திற்காக வைத்திருந்த அவலும் வெல்லமும் கலந்து உண்டு பசி தீர்த்து கொண்டனர். தனக்கு சோர்வும் பசியும் பெரிதாக தெரியாவிட்டாலும் கோட்டாற்று படை முகாமிலிருந்து தொடர்ந்து பயணம் செய்யும் தனது வீரர்களுக்கு பசியும் சோர்வும் இருக்கும் என்பதை உணர்ந்ததால்தான் அந்த இடத்தில் புறவியை நிறுத்தி குதித்தான் மாமன்னன். அந்த தோப்புக்குள் ஒரு பழைய பாழடைந்த மண்டபமும் இருந்தது. அநேகமாக அது ஒரு பள்ளிப்படை வீடாக இருக்கும் என்பதும் கங்கை கொண்டானுக்கு புரிந்தது. அந்த மண்டபத்தினுள் ஏறி அமர்ந்தான். இரு நாழிகை பொழுது வீரர்களும் மாமன்னனும் அந்த அதிகாலை நேரத்தில் ஓய்வு எடுத்த பின்பு மாமன்னன் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தான். சில நாழிகை பொழுது ஓய்வெடுத்து கிளம்பியதால் புறவிகள் புத்துணர்ச்சியுடன் பாய்ந்தோடின. இன்னும் சிறிது நேரத்தில் முற்பகலுக்குள்ளாகவே வரலாற்று புகழ்மிக்க மதுரை மாநகரை அடைந்து விடலாம். மதுரையை நெருங்க கால்காத தொலைவு இருக்கும்போது எதிரில் ஒரே புழுதி மண்டலம் கிளம்பியது தொலைவிலிருந்தே தெரிந்தது. ஏதோ படை வருவது போல இருந்தது. அந்த இடைப்பட்ட தூரத்தில் வேறு எங்கும் பக்கவாட்டில் புறவிகளை நிறுத்தவும் இடமில்லை. ஒரே நேர் சாலையாக இருந்தது. சாலையோர மரங்களை தவிர அடர்ந்த தோப்பு ஏதும் தென்படவில்லை. சரி, நடப்பது நடக்கட்டும். நமது படையை தவிர வேறு யார் படை இங்கே மதுரையிலிருந்து வரப்போகிறது? தற்போது படை இந்த பக்கம் வருவதற்கு காரணம் ஒன்றுமில்லையே என்று மாமன்னன் மனம் சிந்தித்தது. எனவே புறவிகளை நிதானமாக நடத்தினான் மாமன்னன். மெய்காவல் வீரர்களை முன்னும் பின்னுமாக 10 அடி வித்தியாசத்தில் பயணிக்க ஆணையிட்டான் மாராயன். புறவிகள் இன்னும் முன்னேறிய போது எதிரே ஒரு 200 புறவிகள் கொண்ட ஒரு படைப்பிரிவு வந்து கொண்டிருந்தது. மேலும் சற்று நெருங்கிய போது அட என்று ஒரே நேரத்தில் மாமன்னனும் மாராயனும் வியப்பொலியை வெளியிட்டு அதற்கு மேல் ஒன்றும் கூறாமல் மகிழ்ந்து கொண்டனர். ஆம், மதுரையின் அரச பிரதிநிதியும் மாமன்னன் கங்கை கொண்டானின் இன்னொரு மைந்தனுமான சடையவர்மன் சுந்தர சோழ பாண்டியன் ஏராள மகிழ்வோடு ஒரு சிறு படைப்பிரிவுடன் தன் மாவீர தந்தையை எதிர்கொண்டு வரவேற்க வந்து கொண்டிருந்தான். மும்முடி சோழன் என்றும் சோழ பாண்டியன் என்றும் வரலாற்று ஏடுகள் பின்னாளில் கூறப்போகும் மாமன்னனால் நியமிக்கப்பட்ட அரச பிரதிநிதிதான் அவன் என்பதை மெய்காவல் வீரர்களும் உணர்ந்து கொண்டனர். தன் மாபெரும் சோழ நாட்டை உலா வருவதையே உன்னதமான பணியாக கருதும் நமது உறங்கா புலிக்குதான் எத்தனை உன்னதமான புலிக்குட்டிகள்! அடடா, நம் மாமன்னனின் ஒப்பற்ற வெற்றிகளுக்கான காரணங்களில் அவன் பெற்றெடுத்த சிறந்த வீர மைந்தர்களும் அடக்கம்தான். ஒரு தேர்ந்த பேரரசுக்கு பின்னால் எத்தனை எத்தனை வீர தூண்கள், வெற்றிகளை குவிக்கும் உயிருள்ள பொறிகள்! நாடு போற்றும் தன் தந்தையை நெருங்கியதும் புறவியை விட்டு குதித்து ஓடி வந்தது அந்த குட்டி புலி. மாமன்னனின் விழிகள் பல நாட்களுக்கு பின் தன் மைந்தனை கண்டதால் பாசம் கொட்டி உளிர்ந்தது. மாமன்னனும் சட்டென்று புறவியை விட்டு குதித்தான். ஆறும் கடலும் போல அவர்கள் அந்த நடுச்சாலையில் தழுவி கொண்டனர். வாரி மார்பில் அணைத்து தழுவிய போதே மாமன்னனின் வலிய கைகள் மகனை அவனின் வாட்டசாட்டத்தை வருடி பார்த்து கொண்டது. மகனே, நலமா? ஏதேனும் சிறப்புண்டா? நலம்தான் தந்தையே, தாங்கள் வந்ததுதான் சிறப்பு என்றான் கலகலப்பாய். நான் வருவது என்று மாமன்னன் வினாவை ஆரம்பித்த போதே ஒற்றர் மூலம் அறிந்தேன் தந்தையே. உடனே புறப்பட்டேன் தங்களை காண, கண்டு அழித்து செல்ல என்றான் சுந்தர சோழ பாண்டியன். ஓஹோ, அப்படியா? பலே பலே என்று சிலாகித்து மகிழ்வை வெளிப்படையாகவே காட்டிக்கொண்டான் மாமன்னன். ஒரு புன்னகையாலும் தலை குனிந்து வணங்கியுமே தனது நலம் விசாரிப்பை முடித்து கொண்டான் அழுத்தம் நிறைந்த அருள்மொழி மாராயன். அதன் பிறகு அந்த முற்பகல் வேளையிலேயே மதுரை தென்திசை கோட்டை வாயில் வழியாக உள்ளே சென்றனர் அனைவரும். மாமன்னன் தன் மகன் அரச பிரதிநிதியாக இருந்து அரசாள என்றே
சில காலத்துக்கு முன்பு புதிதாக கட்டிய சிறந்த மாளிகையினுள் மாமன்னன் நுழைந்தான். அதற்கு முன்பு வழிநெடுக மக்கள் கூடி நின்று வாழ்த்தொளி எழுப்பியும் மாடங்களிலிருந்து பெண்கள் மலர்களை தூவியும் வரவேற்றனர். அரண்மனையை அடைந்த பின்பு நீராடி புத்தாடை புனைந்து தனது மைந்தனுடன் பல்வேறு அரசு தந்திர செய்திகளை பற்றி விவாதித்தான் மாமன்னன். அன்று பகல் முழுவதும் ஓய்வும் எடுத்தான். மாலையில் சில வீர விளையாட்டு போட்டிகள் மாமன்னன் கங்கை கொண்டானின் முன் நிகழ்ந்தன. மலர்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அரங்கில் நடந்த விழாவில் போட்டிகளில் வென்ற வீரர்களுக்கும் மல்லர்களுக்கும் பரிசில்கள் வழங்கினான் மாமன்னன். அதன் பிறகு பல்வேறு கலைஞர்களின் சாக்கை கூத்து நிகழ்ந்தது. அன்று முன்னிரவு கழிந்த சில நாழிகைக்கு பின்பு மாமன்னன் பயணப்பட்டான். மதுரை மாநகரின் கிழக்கு கோட்டை வாயில் வழியாக மாமன்னன் வெளியேறிய போது எக்காலமும் துந்துவிகளும் பேரிகைகளும் முழங்கின. கோட்டை வாயில் வரை வந்து வழி அனுப்பிய சுந்தர சோழ பாண்டியன் நெடுநேரம் அங்கேயே நின்றிருந்தான். சில காத தொலைவு வரை படைப்பிரிவிலிருந்து 30 புறவி வீரர்களும் மாமன்னனுடன் சென்று பின்திரும்பினர். மதுரையிலிருந்து வடகிழக்காக சென்ற பாட்டையில் கொடும்பாளூரை அடைந்து கொடும்பாளூரில் அரசு விடுதியில் வழக்கம் போல சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின்பு உறையூரை மாமன்னன் அடைந்தபோது உச்சி வெயில் நேரம் உறையூரின் பழைய அரச மாளிகையின் மாலை வரை தங்கினான் மாமன்னன். முதல் நாள் மதுரையிலிருந்து பயணப்பட்டது முதல் அவன் மனம் பல்வேறு திட்டங்களை தீட்டியபடியே சென்றதால் யாருடனும் பேசாமலே பயணம் செய்திருந்தான். நண்பகல் கழிந்து அந்தி வேளை தொடங்கியதும் மீண்டும் புறவி ஏறி பொன் மாலை சூரிய ஒளியில் தகதகத்த பொன்னி நதியை கடந்து வடக்கு கரையில் சிறிது தொலைவு பயணம் செய்து பின்னர் கிழக்கில் திரும்பி சில நாழிகைகள் புறவிகளை பெருநடையாக நடக்கவிட்டு பயணம் செய்த மாமன்னன் தேய்பிறை நிலவு வானில் தோன்றியதும் புறவிகளை உசுப்பி தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்தின் மேற்திசை வாயில் வழியாக நுழைந்தபோது கிழக்கு வானில் விடிவெள்ளி தெரிந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.